Good morning students, civics unit 2, achieving equality. Samathuvam perudal, learning objectives. Know the meaning of prejudice and stereotypes. Otta karthukalai vandu adude porulai vandaridal. Understand discrimination and inequality. Samathuvam inmaye patri arindu kolladal. Become aware of negativity consequences of discrimination. எதிர்மறை விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். The society that will live in comprise people from various social groups who are different in many ways. Since we believe in unity in diversity, we should have been living peacefully with one another, irrespective of those differences. Often, we see that diversity is not accepted and people show attitudes of hostility towards those who are different from them. They form opinion about other groups and this often leads to tension in society. Such opinions are often prejudiced. நம் வாழும் இந்த சமூகம் வந்து பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட ஒரு சமூகமாக இருந்தாலும் நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்புகிறோம். வேறுபாடுகளை கலைந்து வந்து அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். பன்முகத்தன்மை எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை என்பதால் மக்கள் வந்து நம்மகிட்ட இருக்க வேறுபாடும் பிற மக்களிடம் பகைமை உணர்வை கொண்டு அவர்கள் பிற இனத்தின் மீது ஒரு பொதுவான இனத்தை கொண்டிருப்பது வந்து சமூகத்தில் வந்து பதற்றமத்துக்கு வழிவகுக்குது. இது போ இந்த செயல்கள் தான் வந்து பாரபட்சத்துக்கு இட்டு செல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரெஜுடிஸ்னா பாரபட்சம். ப்ரெஜுடிஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் அ நெகட்டிவ் ஆர் இன்ஃபீரியர் மேனர் வித்தவுட் நோயிங் மச் அபவுட் தேம். இட் ஹேப்பன்ஸ் வென் பீப்புள் ஹாவ் ஃபால்ஸ் பிலீஃப் அண்ட் ஐடியாஸ். பாரபட்சம் என்பது வந்து மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் வந்து கருதுறது, அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலே தவறாக முன்முடிவு எடுப்பதாகும். மக்கள் வந்து தவறான நம்பிக்கையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும் போது தான் பாரபட்சம் ஏற்படுது. ப்ரெஜுடிஸ், ப்ரீ பிளஸ் ஜட்ஜ். இந்த வேர்ட் ப்ரெஜுடிஸ் ரெஃபர் டு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். ப்ரெஜுடிஸ் கேன் பி பேஸ்ட் ஆன் மெனி திங்ஸ் லைக் பீப்புள்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப், த ரீஜன் தே கம் ஃப்ரம், the color of the skin, language, the ancient of the clothes they wear. The types of prejudice are gender prejudice, racial prejudice, class prejudice, disability prejudice, and so on. பாரபட்சன்ற வார்த்தை வந்து முன்முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். முன்முடிவு வந்து நம்பிக்கை, அவர்களோட வாழ்ந்த பகுதி, நிறம், மொழி, அவர்கள் அணிகின்ற உடை இதை அடிப்படையாக கொண்டு பாலின ரீதியாகவும் இன ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் இந்த மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் மீது வந்து பிறவற்றிலிருந்து வந்து இந்த ப்ரெஜுடிஸ் வந்து காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அர்பன் பீப்புள் ஆர் மோர் சிவிலைஸ்டு தேன் ரூரல் பீப்புள் இன் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இஸ் ஒன் சச் ப்ரெஜுடிஸ். பாருங்கள், உதாரணமாக கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களின் வந்து மனப்பான்மை வந்து அவங்க நடத்தி வந்து நாகரிகமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பாரபட்சமானது. காசஸ் ஃபார் ப்ரெஜுடிஸ், சம் காமன் சோஷியல் ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ரைசஸ் ஆஃப் ப்ரெஜுடிஸ் ஆர் சோசியலைசேஷன், சமூகமயமாக்கல், கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் பொருளாதார பயன், அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி, சர்வாதிகார ஆளுமை, எத்தோ சென்ட்ரிசம், இனமய கொள்கை, குரூப் க்ளோசர்,
கட்டுப்பாடான குழு அமைப்பு, கான்ஃப்ளிக்ட்ஸ் முரண்பாடுகள், ஸ்டீரியோடைப்ஸ். வென் ப்ரிஜிடிஸ் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர், இட் டெவலப்ஸ் இன்டூ த ஸ்டீரியோடைப். ஸ்டீரியோடைப் இஸ் த ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஸ்போர்ட்ஸ். ஸ்டீரியோடைப்ஸ் இஸ் லேர்ன்ட் at the very earlier age, and children grow to have very strong ideas or opinions about things, groups or ideologies. As children grow up, the lines of like and hate for other things, people, culture, belief, languages become sharper. Stereotype means creating a strong image. மாறாத கருத்து. இந்த முன்முடிவு வந்து வலுவாக இருக்கும்போது வந்து மாறா கருத்து வந்து உருவாகிறதுன்னு சொல்கிறோம். மாறா கருத்துனா தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதாவது ஒன்றை பற்றி தவறான கருத்து. இந்த பெண்கள் வந்து விளையாடுறதுக்கு அவங்க தகுதியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இது வந்து மாறாத கருத்து. தவறான எண்ணங்கள் சிறுவதிலேயே வந்து அவங்கள்ட்ட சொல்லி விதைக்கப்படுது. குழந்தைகளுடைய பொருட்கள், குழுக்கள், கருத்தியல்கள் போன்றவற்ற வலுவான கருத்துக்களையும் தவறான எண்ணங்களையும் இளம் வயதிலிருந்து அதை வளர்த்து கொடுறாங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் வளரும்போது அவர்களுக்கு பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, மொழி இவற்றின் மீதான வெறுப்பு வந்து ஒத்த கருத்தால் மேலோங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரகு வாஸ் அ ஹிட் இன் ஹிஸ் ஐ வித் அ சாஃப்ட் பால் அண்ட் டு எவ்ரி ஒன்ஸ் சர்ப்ரைஸ் ஹி ஸ்டார்டட் டு க்ரை. தி அதர் ஸ்டார்டட் டு லாஃப் அட் ஹிம். Many felt sad for him but started laughing along with the others. ரகு விளையாடிட்டு இருக்கும்போது அவன் கண்ணில் பால் பட்டுறது, அவன் அழுக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்டு மணிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நினச்சினா எல்லாரும் சிரித்ததுனால அவனும் அந்த பசங்களோடு சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த எபோவ் எக்ஸாம்பிள், வி ஹாவ் அ ஜெனரல் ஒப்பீனியன் that girls cry and boys don't cry. When Rahu cried out of pain, others laughed at him. Now we understand that when we fix people in our image, we create a stereotype. பாருங்க, அந்த ஜெனரலாகவே எப்படி செய்கிறோம், கேர்ள்ஸ்னா அழுவாங்க, பாய்ஸ் வந்து அழமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்க, அந்த கருத்தை வந்து மாற்றவே முடியாது. மாதாத கருத்து, அந்த ஸ்டீரியோடைப், அந்த கருத்து வந்து பெண்கள் வந்து அழுவாங்க, பசங்க வந்து அழமாட்டாங்கங்கிற அந்த மைண்டடை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் ஆஃபன் போர்ட்ரேட் இன் ஃபில்ம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டிவி சீரியல்ஸ். ஆல்மோஸ்ட் ஆல் த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் டு டிடர்ஜென்ட், வாஷிங் மெஷின்ஸ், டிஷ் வாஷ் அண்ட் அதர் ஷோ women as a main lead or use of that product. On the other hand, all the stunt shows in a bike advertisement is performed by ferocious looking men. பாலின அடிப்படையில் வந்து டிவி சீரியலு, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், விளம்பரம் அதெல்லாம் வந்து சோப்பு, வாஷிங் மிஷினு, பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வந்து இந்த விளம்பரத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக நடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இருசக்கர வாகனம் இடத்துல வந்து ஆண்கள் வந்து நடிக்கிறாங்க. இது வந்து பாலினத்தில் வந்து மாறாத கருத்து. இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டி மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட். த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி சச்சஸ் காஸ்ட் இன்இக்வாலிட்டி, religious equality, race inequality, or gender inequality gives rise to discrimination. இந்த சமத்துவமின்மை பாகுபாடு வந்து ஒருவர் மற்றோட பாகுபாடு நடத்துறது, ஜாதி, ஏற்றத்தாழ்வு, மதம், சமத்துவமின்மை, இன வேறுபாடு, இந்த பாலின வேறுபாடு, இது வந்து பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை வந்து பாகுபாட்டை வந்து வளர்க்கின்றன. Discrimination can be defined as negative actions towards people. Inequality and untouchability are caused by discrimination based on caste, religion and gender. Treating dark-skinned people
differently from fair-skinned people and denying equal status, rights and opportunities on the basis of color, caste, gender, religion, etc. are the formidable discriminatory trends afflicting India. Article 15(1) of the Constitution states that the state shall not discriminate against any citizens on grounds of religion, race, caste, sex, place of birth. மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை வந்து பாகுபாடு ஜாதி மதம் பாலினம் சார்ந்து கடைப்பிடி பாகுபாடுகள் வந்து சமத்துவமின்மை தீண்டாமை இதான் அதனுடைய காரணிகள் வந்து வெள்ளை நிறத்தோடு உள்ளவங்களை கருப்பு நிறத்தவங்களோட வந்து வேறுபாடாக நடத்துறது அது அது வந்து ஜாதி பாலின மதம் அந்த அடிப்படையில் இருக்குது உரிமைகள் வாய்ப்புகள் சமத்துவ நிலையில் வந்து மறுக்கப்படுதல் போன்ற பாடுபாடுகள் இங்கே வந்து நடக்குது எந்த குடிமகனும் எதிராக என்னது மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15(1) வந்து சொல்லுது End of apartheid. After 27 years in prison, former South African President Nelson Mandela was freed in 1990 and successfully achieved the end of the apartheid in South Africa, bringing peace to a racially divided country and leading the fight for human rights around the world. Nelson Mandela வந்து அவருடைய இனவெறிக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறாரு அவர் வந்து 27 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்துட்டு 1990 வந்து வெளியில் வர்றாரு இவர் வந்து அந்த தென்னாப்பிரிக்காவில் நடக்கப்பட்ட அந்த இனவெறிக்கு என்ன செய்கிற ஒரு முடிவு கட்டுறாரு உலக அளவில் வந்து அமைதி நிலவாகவும் மனித உரிமைகளாகவும் போராட்டத்தில் வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர் நெல்சன் மண்டேலா Dr. B.R. Ambedkar, he is popularly known as Baba Sahib. He was an Indian jurist, economist, politician, and social reformer. He earned his M.A. in 1915 and then obtained a D.Sc. at the London School of Economics before being awarded Ph.D. by Columbia University in 1927. He served as the chairman of drafting committee of the Constituent Assembly and hence regarded as the father of Indian Constitution. He was independent India's first law minister. He was posthumously awarded The Bharat Ratna in 1990. இவர் வந்து பாபா சாஹிப் பிரபலமாக எல்லாரும் அவர் அழைக்கிறாங்க இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் இவர் வந்து 1915 வந்து எம்ஏ பட்டத்தை பெற்றார் பின்னர் வந்து 1927 வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கு முன்னால் லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருக்கிறாரு இவர் அரசியலமைப்பு நேசபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்திருக்கிறாரு எனவே இவருக்கு வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுகிறார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் இவர் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார் இவரது மறைவுக்கு பின்னர் 1990 வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுக்குறாங்க Caste discrimination. Caste system is the jati paagubadu. Caste system is the most dominant reasons for inequality and discrimination in India. The caste system originated in the Varna system of Vedic Aryan society. In the beginning, Varna was the occupation-based flexible social division. In the later Vedic society, the Varna system was expanded into a rigid, discriminatory, birth-based graded caste divisions. Many people in India have fought against caste oppression.
The most prominent among them was Dr. B.R. Ambedkar. He belonged to a such a depressed family and suffered discrimination throughout his childhood. He fought actively for the annihilation of caste so as to ensure equality among all the citizens of India. ஜாதி பாகுபாடு இந்தியாவில் வந்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்காக வந்து முக்கிய காரணம் வந்து ஜாதி முறை தான். வேத காலத்தில் வந்து ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து ஜாதி படை நிலைமுறை உருவானது. தொடக்கத்தில் வந்து வர்ண அமைப்பும் தொழில் அடிப்படையில் வந்து இந்த ஜாதி பிரிவினால் கொண்டு இருந்துச்சு. பிற்காலத்தில் வந்து வேத சமுதாயத்தில் வந்து இறுக்கமான பாகுபாடு நேர்ந்த பிறப்பு அடிப்படையில் என்ன செஞ்சு அந்த படிநிலையில் கொண்டு வந்தாங்க. அது வர்ண அமைப்பாக அதை நினச்சி மாறிடுச்சு. இந்தியாவில் வந்து ஜாதி ஒடுக்க வயதுக்கு பலரும் போராடி வந்தாங்க. இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது வந்து டாக்டர் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இவர் வந்து சிறு வயதிலே வந்து ஜாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் வந்து பாதிப்புக்கு உள்ளானார். இந்தியாவில் அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நினைச்சது ஜாதி முறையை வந்து அழிக்கணும் அப்படின்னு தீவிரமாக போராடியவர் டாக்டர் அம்பேத்கர். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். Gender discrimination refers to health, education, economic and political inequalities between men and women. For example, a girl is not allowed to go to college and after finishing her schooling. Similarly, most of the girls are not allowed to select a career of their choice. Rather, they are forced into marriage. In some families, girls are not allowed to wear modern dresses, while boys in such families often wear modern dresses. இந்த பாலின பாகுபாடு வந்து ஆண்கள் பெண்களுக்கிடையே வந்து உடல் நலத்தை வச்சும் கல்வி பொருளாதாரம் மற்றும் அரசியலத்தை வந்து அந்த சமத்துவத்தை சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து ஒரு பெண் வந்து பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா அவள் என்ன செய்த கல்லூரிக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. இதே பெரும்பான்மையான பெண்கள் வந்து அவர்கள் விரும்புகிற ட்ரெஸ்ஸை கூட என்ன செய்யறதில்ல அனுமதிக்கிறது இல்லை. சின்ன வயசுலேயே நினைச்சுறாங்க அவங்களுக்கு திருமணத்துக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. இன்னும் சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் வந்து நல்ல மாடர்ன் ட்ரெஸ் வந்து போடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் அதே குடும்பத்தில் பிறந்த பசங்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் மாடல் ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படிங்கிற பாகுபாடு வீட்டிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அன்இக்வல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் பேஸ்ட் ஆன் தேர் பிலீஃப். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் ஹாஸ் பீன் அரவுண்ட் ஃபார் அ லாங் டைம். There have been problems between people of different religions for thousands of years. Our constitution has provided equality for all irrespective of their caste, religion, language, place of birth, etc. Yet, discriminations are still in practice even in worship places on the basis of caste, religion, gender and language. Our great social thinkers have been crusading against such discrimination and inequalities. மத சார்பில் அந்த பாகுபாடு வந்து நம்பிக்கை அடிப்படையில் வந்து ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவின் மீதோ இது சமத்துவம் இல்லாமல் நடக்கிறது. பல வருஷங்களாக அரசு வெவ்வேறு மதங்களுக்கிடையே வந்து பிரச்சனை வந்து இருந்திருக்கு. நமது அரசமைப்பு சட்டம் வந்து அனைவருக்கும் வந்து சமத்துவம் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பு, ஜாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமும் என்ன செய்ய சமத்துவம் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வழிபாட்டு இடங்களில் வந்து இன்னமும் வந்து ஜாதி, மதம், பாலின, மொழி அடிப்படையில் பாகுபாடு என்பது கடைபிடிக்கப்படுகிறாங்க. இத்தகைய பாகுபாடுலாம் இல்லாமல் சமத்துவமின்மை போன்றவற்றுக்கு எதிராக நமது மாபெரும் சிந்தனையாளர் வந்து கடுமையாக போராடி உள்ளனர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூ சி ஃப்ரம் யோர் புக் லிட்ரேச்சர் ரிலேட் 2011 சென்சஸ் அண்ட் செக்ஸ் ரேஷியோ ரேஸ் 2011 சென்சஸ். ஸோ கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி, த பர்சன்டேஜஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் பர்சன்டேஜ். ஹியர் செக்ஸ் ரேஷியோ ரேஜ் number of females per 1000 male educated. The Nilagiris, Tanjavur, Nagapattinam, Thoothukudi, Tirunelveli. Socio-economic inequality. In the socio-economic field, the benefits of growth have not been spread evenly. The low-income districts are associated
with low industrial development, low agricultural productivity, and low human development. Similarly, the district with low literacy rate are found to be with lower sex ratio. இந்த சமூக பொருளாதார தளத்தில் வந்து வளர்ச்சியின் பயன் பார்த்தோம்னாக்கும் குறைவான தொழில்கள் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவான மனித மேம்பாடு ஆகிய வந்து குறைந்த வருவாய் மாவட்டங்களுடைய தொடர்புடையது. அதே போல் வந்து கல்வி அறிவு வந்து குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் வந்து குறைவான அந்த பாலின விதத்தில் தான் காணப்படுது. ரெமெடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். The remedial measures for abolishing inequality and discrimination in India, Indian society are as follows. Wider access to equality, quality basis service like health care and education for all. அனைவருக்கும் வந்து தரமான உடல்நிலை இருக்கணும் மற்றும் கல்வி வந்து கிடைக்கணும். Be aware of current of gender basis. தற்போதைய பாலின பாரபட்சம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். Third one. Make women more visible in public life and institution to eradicate gender disparity. பாலின வந்து ஏற்றத்தாழ்வு வந்து அகற்றதற்காகவும் பொது வாழ்வில் வந்து நிறுவனங்களில் வந்து பெண்கள் வந்து என்னது தங்களுடைய திறன்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலீஜியன். மற்ற மதங்களை பற்றி வந்து தெரிந்து கொள்ளணும். ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட் to sit together without any basis of caste, religion or gender. வந்து வகுப்பறையில் வந்து எல்லாருமே எல்லா ஜாதி மதம் இனங்களாம் பார்க்காம என்ன ரிலிஜன் எல்லாரும் ஒரே சமூகம் உட்காந்து சாப்பிட்றத வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோசியலைஸ் வித் த பீப்புள் ஃபார் ஆல் டைப்ஸ் அவுட் சைடு ஹோம். பலர்கிட்ட மக்களிடையே வந்து இணங்கி வந்து இருக்கணும். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் லாஸ் வந்து சட்டங்களை வந்து முறையாக நடைமுறைப்படுத்தணும். Achievers, Dr. A.P.J. Abdul Kalam, 1931-2015. Abul Bakir Jalaluddin Abdul Kalam was born in Muslim family in Rameswaram. He was the 11th President of India and who is fondly remembered as People's President. He completed his schooling at Rameswaram, Ramnad, graduation from St. Joseph College, Trichy, and went on to study Aerospace Engineering at the Madras Institute of Technology, MIT. After he joined the Defense Research Development Organization, DRDO. Kalam's family had become poor at his early age. He sold newspapers to supplement his family income. He was a recipient of several prestigious awards, including the Bharat Ratna, India's highest civilization honor in 1997. Kalam has written many books. Among them, very famous books are India 2020, Wings of Fire, Ignited Mind, Luminous Paths and Missions India. His outstanding work earned him the title of the Miscellaneous Man of India. His outstanding work earned him to the title of the Miscellaneous Man of India. Dr. A.P.J. Abdul Kalam வந்து அவங்க ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு. இவர் இந்தியாவின் 16வது குடியரசுத் தலைவர். இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பையும் திருச்சி சென்ட் ஜோசப்பில் வந்து கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து விண்வெளி பொறியியல் படிப்புக்காக வந்து அங்கே போய் படிக்கிறாரு. இளமை காலத்தில் வந்து அவர் அப்துல் கலாம் வந்து குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது. எனவே இவர் குடும்பத்துக்கு உதவியாக செய்தித்தாளை வந்து விற்பனை செஞ்சுருக்கிறாரு. இவர் வந்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவர் வந்து பல்வேறு நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. அவசர புகழ்பெற்ற வந்து
இந்தியா 2020 அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா. அவர் சிறந்த பணியால் வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் வாஸ் பார்ன் இன் சென்னை இன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஹிஸ் மதர் வாஸ் பிக் ஃபேன் ஆஃப் செஸ் அண்ட் டாட் ஹிம் டு பிளே த கேம் வென் ஹி வாஸ் ஜஸ்ட் 5 இயர்ஸ் ஓல்டு. ஷி என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட்டட் ஹிம் அ லாட் அண்ட் திஸ் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த ஹிஸ் ஃபியூச்சர் கேரியர் ஆஸ் அ செஸ் பிளேயர். ஆனந்த் ஹேஸ் வன் த வேர்ல்டு செஸ் championship 5 times, 2000, 2007, 2008, 2010 and 2012. He won the World Junior Chess Championship at the age of 14. He became India's first grandmaster in 1988. He was the first recipient of the Rajiv Gandhi Khel Ratna Award in 1991-92, India's highest sporting honor. He received the nation's second highest civilization award, Padma Vibhushan, in 2007. He received the nation's second highest civilian award, Padma Vibhushan, in 2007. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. அவரது தாயார் வந்து சதுரங்க விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால ஆனந்துக்கு வந்து 5 வயதுலேயே வந்து சதுரங்க விளையாட்டில் கற்றுக் கொடுத்தாரு. அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சதுரங்க வீரநகத்தைகள் அடிப்படையாக அமைஞ்சிருது. அவர் வந்து 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளையினார். தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு. 1988 வந்து இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காரு. நாட்டில் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்ன விருது அது பெற்ற முதல் வீரர்கள் தான். 2007 நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றிருக்கிறார். Miss Ilavalagi came from a poor family at the Vyasabadi, Chennai. His father is the daily wages earning auto rickshaw driver. She participated in the 2008 World Carom Championship at Paris, the festival channel. France and begged her maiden woman title. She participated and won the Indian National Carom Championship in the same year after beating her former world's champion, Rashmi Kumari. இந்த இளவழகி சென்னை வியாசப்பாடியில் பகுதியில் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனர். 2008 வந்து பிரான்சின் கேட்ஸ் நகரில் வந்து தேசிய விளையாட்டுப் போட்டியில் வந்து தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டில் வந்து முந்தைய உலக சாம்பியனான ரேஸ் குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். மிஸ்டர் மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் வாஸ் பார்ன் அட் சேலம் இன் தமிழ்நாடு. ஹிஸ் மதர் ரேஸ்ட் ஹர் சில்ட்ரன் அஸ் அ சிங்கிள் மதர் கேரிங் பிரிக்ஸ் as a laborer until become a vegetable seller, earning about 100 per day. He suffered prominent disability in his right leg when he was young. Despite of this, setback, he completed secondary school. He says, I did not see myself as a different from able-bodied kids. In 2016, at the
Rio Para Olympic, he won the highest high jump T42 event with a leap of 1.89 meter. Mariam வந்து தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல பிறந்தவர். இவர் தாயார் வந்து தனிநபராக இருந்தால் செங்கல்சூளையில வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்புறம் காய்கறி வித்து ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் தான் அவங்களுக்கு அந்த சம்பளம் ஊதியம் கிடைச்சிருக்கு. இவருக்கு வந்து விபத்தின் காரணமாக வலது கால் வந்து நிரந்தர பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் வந்து பள்ளியில வந்து நல்லா சேர்ந்து படிச்சுட்டு இவர் நினைச்சுக்கிறாரு, நான் வந்து பிற மாணவர்களை வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2016 ஆம் ஆண்டுல வந்து ரியோ பாரா ஒலிம்பிக்ல ஆண்கள் உயரம் தாண்டுதல்ல T42 போட்டியில வந்து 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஈக்வாலிட்டி. A constitution is a set of rules and regulations guiding the administration of country. Article 14 of the Constitution of India provides equality before the law or equal protection within the territory of India and prohibits the unreasonable discrimination between persons. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் சமத்துவம். ஒரு அரசியலமைப்பு என்பது நாட்டு வந்து நிர்வாகத்தை நடத்தினாலும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு. இந்திய அரசியலமைப்பின் 14வது சட்டத்துக்கு வந்து முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. மேலும் வந்து மக்களுக்கு வந்து பகுத்தறிவு ஒவ்வாத பாகுபாடு வந்து கடைபிடிக்க வந்து இது வந்து தடுக்குது. அவர் கான்ஸ்டிடியூஷன் சேஸ், அவர்ஸ் இஸ் அ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி, தேர்ஃபோர் ஈக்வாலிட்டி ஹேஸ் டு பி என்ஷியர்ட் ஃபார் ஆல். டூ சிக்னிஃபிகண்ட் பேராமீட்டர்ஸ் டு என்ஷியர் ஈக்வாலிட்டி இன் சொசைட்டி ஆர் respecting diversity and ensuring freedom. The different kinds of freedom are freedom to follow their religion, speak their language, celebrate their festivals and express their views freely. நாட்டில் வந்து நிலப்பரப்பு வந்து பன்முகத்தன்மை கொண்டது என்பதாலும் அனைவருக்கும் வந்து சமத்துவம் உறுதிப்படணும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து சமுதாயத்தில் சமத்துவத்தை ஒரு இரண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றது. ஒன்று பன்முகத்தன்மைக்கு மதிப்பதில் மற்றும் சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்து. பல்வேறு வகையான சுதந்திரம் என்பது அவரவர் மதத்தை பின்பற்றவும் மொழியை பேசவும் விழாக்களை கொண்டாடவும் கருத்துக்களை சுதந்திரமாகவும் வெளிப்படுத்துவது. இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். The Constitution is a legal framework of rules and regulations by which a nation would function. Equality is where untouchability is seen as a crime. In India, as per Article 17 of the Indian Constitution, untouchability is totally abolished and its any form is forbidden. அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு வந்து சட்ட வடிவமைப்பாகும். இதன்படி வந்து ஒரு நாடு நிர்வகிக்கப்படும். சமத்துவம் என்பது தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. எந்த வகையிலும் தீண்டாமை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஈவன் டுடே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆர் ரிப்போர்ட்டட் அக்ராஸ் த கண்ட்ரி. விமன், பீசன்ட், ட்ரைப்ஸ் and people from lower social classes are still striving for equality in India. இன்றும் கூட நாடு முழுவதும் பல்வேறு வகையான பாகுபாடு காணப்படுகிறது. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக வகுப்பினர் வந்து இன்னும் இந்தியாவில் வந்து சமத்துவத்திற்காக போராடி வருகிறாங்க. Prejudice means to judge other people in a negative or inferior manner without knowing much about them. Stereotype is a false view or idea about something. Discrimination can be defined as a negative action towards people. Discrimination can happen on the basis of color, class, religion and gender. Caste system is the most dominant reasons for inequality and discrimination. Gender discrimination refers to health, education, economic and political inequalities between men and women. Religious discrimination is unequal treatment of an individual or group based on their beliefs. Thank you, students.